ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது விவி அகாடமிலேருந்து ஜோதி. ஸோ இன்றைக்கி வந்து 12th நியூ புக் ஹிஸ்ட்ரியில் வால்யூம் 1 இருக்கிற இந்த 3வது லெசன் பார்க்கலாம். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு லெசனும் செகண்ட் லெசனும் நான் உங்களுக்கு போட்டுட்டேன். அது பார்க்காதவங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அந்த ஃபஸ்ட் லெசனையும் செகண்ட் லெசனையும் பார்த்துக்கோங்க. இது வந்து 3rd லெசன். இதில் வந்து இம்பார்ட்டன்ஸ் நான் குறிச்சிருக்கேன், அதை பார்க்கலாம். சண்டைகள் பல பகுதிகளில் நடந்த போதிலும் இந்த போரின் முக்கிய களமாக ஐரோப்பா விளங்கியதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து எதை பற்றி சொல்ல வராங்கன்னா, முதல் உலகப் போரை பற்றி சொல்ல வராங்க. சண்டைகள் பல பகுதிகளில் நடந்த போதிலும் இந்த போரின் முக்கிய களமாக ஐரோப்பா விளங்கியது. அப்போது போரோட முக்கிய களம் எதுன்னா ஐரோப்பா. ஐரோப்பா, ஆப்பிரிக்கா மற்றும் மேற்கு ஆசியாவில் வந்து இராணுவ சேவை புரிய பெரும் எண்ணிக்கையில் இந்தியர்களை ஆங்கிலேயர்கள் பணிக்கு எடுத்தனன்னு சொல்லிக்காங்க. ஸோ முதல் உலகப் போரில் கலந்துக்கிறதுக்காக நம்மளோட இந்தியர்களை தான் வந்து அதிகமாக செலக்ட் பண்ணி எடுத்தாங்க. அடுத்ததாக, இந்த போருக்கு பின் புதிய சிந்தனைகளுடன் இந்தியா திரும்ப இந்திய வீரர்கள் இந்திய சமூகத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தினர். வற்புறுத்தலின் காரணமாக வந்து 367 மில்லியன் பிரிட்டிஷ் பவுண்டுகளை வந்து இந்தியா 229 மில்லியன் பிரிட்டிஷ் பவுண்டுகளில் நேரடி ரொக்கமாக்குவோம். அதாவது போர் நடந்தது வந்து இங்கிலாந்துக்கும் இவங்களுக்கு ஐரோப்பா அந்த மாதிரியான இருக்கும். ஆனால் கொடுத்தது ஃபுல்லாக, ரூபா கொடுத்தது ஃபுல்லாக நம்ம. இதில் வந்து 367 மில்லியன் பிரிட்டிஷ் பவுண்டுகளில் பாதியாக பிரித்து கொடுத்தாங்க. 229 பவுண்டுகளில் நேரடி ரொக்கமாக வந்து இந்தியா கொடுத்தது. மீதி இருக்கிற தொகையை வந்து போர் செலவுகளை சமாளிக்க கடனாகவும் வழங்கியதுன்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர 250 மில்லியன் பிரிட்டிஷ் பவுண்டுகள் மதிப்புக்கு போருக்கான பொருட்களையும் வந்து இந்தியா அனுப்பியது. ஸோ போர் நடந்தது ஃபுல்லாக இங்கிலாந்துக்கும் மற்ற நாடுகளுக்கும், ஆனால் இந்தியா வந்து அதுக்குண்டான காசையும் சரி அதுக்குண்டான மனுஷங்களையும் சரி இங்கேருந்து எடுத்துக்கிட்டாங்க. இங்கிலாந்து நம்மளை வற்புறுத்தி நம்மக்கிட்டேருந்து எடுத்துக்கிட்டாங்கன்னு சொல்லலாம். அடுத்ததாக, மேற்கத்திய இந்தியாவில் திலகர் தலைமையிலும் தென்னிந்தியாவில் டாக்டர் அன்னிபெசன்ட் அம்மையார் தலைமையிலும் தன்னாட்சி இயக்கம், அதாவது ஹோம் ரூல் மூமெண்ட் சொல்லுவாங்க, இது வந்து தொடங்கப்பட்டது. எப்போன்னு பார்க்கும்போது 1916 இந்துக்கள் மற்றும் முஸ்லீம்கள் இடையே கையெழுத்தான லக்னோ ஒப்பந்தம் இந்திய தேசத்துக்கு மேலும் வலிமை சேர்த்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 1916 தான் வந்து லக்னோ ஒப்பந்தம். யார் வந்து இதில் முக்கியமாக சொல்லப்படுறாங்கன்னா, அன்னிபெசன்ட் அம்மையாரும் திலகரும். அடுத்ததாக, அடக்குமுறை சட்டங்களில் மிக கொடுமையானதாக ரௌலட் சட்டம் அமைந்தது. முதல் உலகப் போரில் வந்து துருக்கி தோற்றதும் அதன் பின் கையெழுத்தான செவ்ரஸ் உடன்படிக்கையின் கடுமையான விதிமுறைகளும் துருக்கியோட சுல்தானை, அதாவது கலிஃபான்னு சொல்லுவாங்க துருக்கியோட சுல்தானை, அவரோட நிலையை வந்து ரொம்ப தாழ்த்தி காட்டினாங்க. ஏன்னா துருக்கி தோத்ததுனால இதன் விளைவாக கிளாபத் இயக்கம் தோன்றியதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எதோட விளைவுனால கிளாபத் இயக்கம் தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டால், துருக்கியோட சுல்தானான கலீஃபாவை வந்து அவங்கள வந்து தாழ்த்தி காட்டினதுனால கிளாபத் இயக்கம் அதுக்காக தோன்றினது. அடுத்ததாக, இந்தியாவின் விசுவாசத்துக்கு பிரிட்டன் உரிய மதிப்பளிக்கும் என்றும் நம்பி இந்தியாவும் இந்தியர்களும் இந்த போரில் தீவிரமாக செயல்பட்டனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது. அதாவது முதல் உலகப் போரில் கலந்துக்கிட்டால் நம்மளை வந்து விடுதலை பண்ணிடுவாங்க அப்படின்னு இந்தியர்கள் வந்து ரொம்ப நம்பி ஏமாந்துட்டாங்கன்னு சொல்லலாம். அதனால தான் இங்கே கொடுத்துருக்காங்க, இந்தியாவின் விசுவாசத்துக்கு பிரிட்டன் வந்து உரிய மதிப்பளிக்கும் அப்படின்னு தான் இவங்க போய் போரில் போய் கலந்துக்கிட்டாங்க. ஆனால் நமக்கு மிஞ்சினது ஏமாற்றம் தான், அவங்க நமக்கு சுதந்திரம் கொடுக்கவே இல்லை. அடுத்ததான், அகில இந்திய தன்னாட்சி, அதாவது ஹோம் ரூல் இயக்கம் பற்றி கொடுத்துருக்காங்க. அயர்லாந்தவரான டாக்டர் அன்னிபெசன் வந்து பிரிட்டனில் இருந்தபோது அயர்லாந்தின் தன்னாட்சி இயக்கம் வந்து ஃபேபியன் சோஷலிசவாதிகள், குடும்ப கட்டுப்பாட்டு இயக்கங்கள் ஆகியவற்றில் தீவிர பங்காற்றினர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அன்னிபெசன் எந்த நாட்டவர்னு கேட்டால் அயர்லாந்து நாட்டை சார்ந்தவர். அடுத்ததா, பிரம்மஞான சபையின், அதாவது தியாசபிக்கல் சொசைட்டின்னு சொல்லுவாங்க, உறுப்பினராக அன்னிபெசன்ட் அம்மையார் இந்தியாவுக்கு 1893 வந்தாங்க. பனாரஸை வந்து இப்போ வந்து வாரணாசின்னு சொல்கிறாங்க. பனாரஸில் மத்திய இந்து கல்லூரியை வந்து அவர் நிறுவியிருக்காங்க. அப்போது 1893 இங்கே வந்தது யாருன்னு கேட்கும்போது அன்னிபெசன்ட் அம்மையார். அடுத்ததாக, வாரணாசியில் உள்ள இந்து கல்லூரியை நிறுவியவர் யாருன்னு கேட்டால் அதுவும் வந்து அன்னிபெசன்ட் அம்மையார் தான். அடுத்ததாக, 1916 பண்டித மதன் மோகன் மாளவியா மூலமாக பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக மேம்படுத்தப்பட்டது. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியம், அவங்களால் நிறுவப்பட்டிருக்கு. அது வந்து அந்த இந்து கல்லூரி வந்து 1916 பண்டித மதன் மோகன் மாளவியா அவங்க மூலமாக பனாரஸ் இந்து பல்கலைக்கழகமாக பெரிய யூனிவர்சிட்டியாகவே அது மாறிடுச்சு. கல்லூரி இருந்தது யூனிவர்சிட்டியாக மாறியிருக்குது. அடுத்ததாக, 1907 எச்எஸ் ஆல்காட் அவர்களின் மறைவுக்கு பிறகு பிரம்மஞான சபையின் உலக அளவிலான தலைவராக அன்னிபெசன்ட் அம்மையார் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. ஸோ எப்போ வந்து அன்னிபெசன்ட் அம்மையார்
பிரம்மஞான சபையோட தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க அப்படின்னு கேட்டால் 1977 சொல்லலாம். அடுத்ததா பிரம்மஞான சபையின் கொள்கைகளை அதன் தலைமையகமான சென்னையின் அடையாறில் இருந்து தீவிரமாக பிரச்சாரம் செய்த அவருக்கு கல்வி கற்ற பல தொண்டர்களின் ஆதரவும் கிடைத்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா அன்னி பெசன்ட் அம்மையாரின் ஆதரவாளர்கள் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஜம்னாதாஸ், துவாரகாதாஸ், ஜார்ஜ் அருண்டேல், சங்கர்லால் பன்கர், இந்துலால் யக்னிக், சிபி ராமசாமி, பிபி வாடியா, இவங்கெல்லாம் வந்து அன்னி பெசன்ட் அம்மையோட ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக அன்னி பெசன்ட் வந்து 1914 வந்து தி காமன் வீல் என்ற வாராந்திரியை தொடங்கினார். சமய சுதந்திரம், தேசிய கல்வி, சமூக மற்றும் பொருளாதார சீர்திருத்தம் ஆகியவற்றில் வந்து இந்த வாராந்திர கவனம் செலுத்தியது. அதாவது வாராந்திர பத்திரிகையாக வந்து எது வந்து வந்து வந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது தி காமன் வீல், இது யாரால் தொடங்கப்பட்டதுன்னு கேட்டால் அன்னி பெசண்டால் தொடங்கப்பட்ட வருடம் வந்து 1914. அடுத்தது 1915 வந்து ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம் என்ற தலைப்பிலான புத்தகத்தையும் கூட அவர் எழுதியிருக்காரு. இதுவும் வந்து அன்னி பெசன்ட் அம்மையார் தான். அடுத்ததாக ஆழமாக வேரூன்றிய தேசிய விழிப்புணர்வின் தொடக்கங்களை அவர் இந்த புத்தகத்தில் விரிவாக எடுத்துரைத்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஹவு இந்தியா ரோட் ஃபார் ஃப்ரீடம், இதில் வந்து அவர் ஆழமாக சொன்னது வந்து தேசிய விழிப்புணர்வின் தொடக்கம். அடுத்ததாக இங்கிலாந்தின் கடினமான தருணம் இந்தியாவின் வாய்ப்புக்கான தருணம் என்று அவர் முழக்கமிட்டார். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்தும் கேட்கலாம், இது யார் சொன்னதுன்னு. இதுவும் அன்னி பெசன்ட் அம்மையார் தான். அடுத்ததாக இங்கிலாந்தில் பயணம் மேற்கொண்ட அவர் இந்திய விடுதலை குறித்து பல உரைகளை நிகழ்த்தினார். பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் இந்திய கட்சி ஒன்றை ஏற்படுத்த முயன்று தோல்வி கண்டான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நமக்காக அயர்லாந்துலேருந்து வந்த அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து எவ்வளோ உழைச்சிருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க. இங்கிலாந்துக்கு பயணம் சென்று அங்கே போய் நம்மளோட விடுதலை பற்றி உரை நிகழ்த்திருக்காங்க. அதோட பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் வந்து இந்திய கட்சி அப்படின்ற ஒன்றை ஏற்படுத்த முயன்று அதில் தோல்வி கண்டிருக்காங்க. ஸோ இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம், இந்திய கட்சி ஒன்றை இங்கிலாந்தில் ஏற்படுத்த முயன்றவர் யாருன்னு. அது கேட்டால் அன்னி பெசன்ட் அம்மையார். அடுத்ததாக இந்தியா திரும்பிய அவர் 1915 வந்து ஜூலை 14 நாளில் நியூ இந்தியா என்ற தினசரியை தொடங்கினார். ஸோ ஏற்கனவே ஒன்று பார்த்தோம், வாராந்திர பத்திரிகை, அது வந்து தி காமன் வீல் 1914. அடுத்ததாக இப்போ வந்து நியூ இந்தியா பத்திரிகை, இது வந்து 1915, இது வந்து தினசரி பத்திரிக்கைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க, என்ன இயர் பார்த்துக்கோங்க, அன்னி பெசன்ட் அம்மையார் தான் இது ரெண்டுமே நிறுவிருக்காங்கிறதையும் பார்த்துக்கோங்க. பம்பாயில் நிகழ்த்திய உரையில் தன்னாட்சி குறித்த தனது கொள்கையை அவர் செப்டம்பர் மாதத்தில் வெளிப்படுத்தினார்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இந்தியாவுக்கு தன்னாட்சி கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு அன்னி பெசன்ட் அம்மையார் பொதுக்கூட்டங்களையும் மாநாடுகளையும் நடத்தினார். அயர்லாந்தின் தன்னாட்சி இயக்கத்தின் அடிப்படையில் இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை துவக்கப் போவதாக அவர் வந்து 1915 செப்டம்பர் 28 முறைப்படி அறிவித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டேட்டும் முக்கியமானது. அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து இந்தியாவில் தன்னாட்சி இயக்கத்தை துவங்கப் போவதாக அறிவித்த நாள் எதுன்னு கேட்கலாம். ஸோ 1915 செப்டம்பர் 28. மற்றொரு தனி இயக்கம் தொடங்கப்படுவதை மிதவாத தேசியவாதிகள் விரும்பவில்லை. அதாவது நம்மளோட இந்த இதில் இருந்தாங்க இல்லையா, மிதவாதிகள் தீவிரவாதிகள்னு, அவங்க வந்து இந்த தன்னாட்சி இயக்கம் தொடங்கப்படுறத விரும்பலன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக திலகர், அன்னி பெசன்ட் அம்மையார் ஆகியோரின் முயற்சிகளால் டிசம்பர் 1915 பம்பாயில் நடந்த காங்கிரஸ் அமர்வில் வந்து தீவிர தேசிய தன்மையுடையவர்களை உறுப்பினர்களாக சேர்க்கும் வகையில் தனது விதிமுறைகளில் அக்கட்சி முறையாக திருத்தம் செய்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ திலகரும் அன்னி பெசன்ட் அம்மையாரும் பம்பாயில் நடந்த நிகழ்ச்சியில், காங்கிரஸ் நிகழ்ச்சியில் வந்து தீவிரவாத தேசிய தலைவர்கள், அதாவது தீவிரவாதிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து இணைக்கிறதுக்காக தங்களோட இதில் வந்து விதிமுறைகளை தளர்த்தினாங்க. அடுத்ததாக 1916 செப்டம்பர் மாதத்திற்குள் தன்னாட்சி இயக்கத்தை கையில் எடுக்குமாறு அந்த மாநாட்டில் காங்கிரஸ் கட்சியை அன்னி பெசன்ட் கேட்டுக்கொண்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னாட்சி இயக்கத்தை வந்து தொடங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வாறு செய்ய தவறினால் தாமே தன்னாட்சி இயக்கத்தை அமைக்கப் போவதாகவும் அவர் தெரிவித்தார். யாருன்னு கேட்டால் அன்னி பெசன்ட் அம்மையார். ஒன்று திலகர் தலைமையிலும் மற்றொன்று அன்னி பெசன்ட் அம்மையார் தலைமையிலும் என 1916 வந்து நாட்டில் இரண்டு தன்னாட்சி இயக்கங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க, தன்னாட்சி இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டது 1916. இயக்கியவர்கள் யார், ரெண்டு பேர்னு பார்த்தா ஒன்று வந்து திலகர், ஒன்று வந்து அன்னி பெசன்ட் அம்மையார். அடுத்ததாக தன்னாட்சி இயக்கத்தின் இரட்டை குறிக்கோள்கள் என்னென்னு பார்க்கும்போது பிரிட்டிஷ் ஆட்சியில் இந்தியாவில் தன்னாட்சியை ஏற்படுத்தணும். அடுத்ததாக தாய்நாடு பற்றிய பெருமையுணர்வை இந்திய மக்களிடையே ஏற்படுத்துவது. இந்த ரெண்டும் தான் வந்து தன்னாட்சி இயக்கத்தோட இரட்டை குறிக்கோள்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கூற்று காரணத்தில் கொடுத்துட்டு வந்து கேட்கலாம். ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்ததாக திலகரின் தன்னாட்சி இயக்கம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏப்ரல் 1916 பெல்காமில் வந்து நடந்த பம்பாய் மாகாண மாநாட்டில் இது நிறுவப்பட்டது. ஸோ அப்போ
திலகர் வந்து எப்போ வந்து ஆரம்பித்தார் அப்படின்னு பார்க்கும்போது பம்பாயில் பெல்காமில் 1916 ஏப்ரலில் வந்து நிறுவியிருக்காரு திலகரோட தன்னாட்சி இயக்கத்தை. அடுத்ததாக பம்பாய் நகரம் உட்பட மகாராஷ்டிரா, கர்நாடகா, மத்திய மாகாணங்கள், ஃபெரார் ஆகிய பகுதிகளில் வந்து திலகரின் தன்னாட்சி இயக்கம் செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இதில் வந்து 6 கிளைகள் இருந்திருக்குது. திலகரின் இயக்கத்துக்கு 6 கிளைகள் ஒதுக்கப்பட்டன. அடுத்ததாக அன்னி பெசன்ட் அம்மையாரின் இயக்கத்துக்கு இந்தியாவின் எஞ்சிய அனைத்து பகுதிகளும் ஒதுக்கப்பட்டன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ திலகரோட தன்னாட்சி இயக்கம் செயல்பட்டது வந்து 6 கிளைகளில் தான், ஆனால் அன்னி பெசன்ட் அம்மையாரோட தன்னாட்சி இயக்கம் செயல்பட்டது இந்தியா முழுவதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தன்னாட்சி குறித்த கோரிக்கைகளை தமது உரைகள் மூலம் திலகர் பிரபலப்படுத்தினார். மகாராஷ்டிரா மற்றும் கர்நாடகாவில் பிரபலமடைந்த அவரது இயக்கம் வந்து ஏப்ரல் 1917 14,000 உறுப்பினர்களில் இருந்து 1918 தொடக்கத்தில் 32,000 உறுப்பினர்களாக அதிகரித்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவர் ஆரம்பிக்கும் போது 14,000 உறுப்பினர்கள் தான் இருந்திருக்காங்க, 1918 வந்து 32,000 உறுப்பினர்களாக அதிகரித்ததுன்னு சொல்லியிருக்காங்க. தன்னாட்சி பற்றிய கொள்கைகளை பரப்பியதற்காக 1916 ஜூலை 23 அதாவது தன்னோட 60வது வயதில் திலகரை வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ திலகர் தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பித்ததுக்காக சிறையில் அடைக்கப்பட்டது எப்போதும் கேட்டால் 1916 ஜூலை 23 அவரோட 60வது பிறந்த நாள். அடுத்ததாக தன்னாட்சி அப்படின்றது கீழே கொடுத்துருக்காங்க. மத்திய அல்லது பிரதேச அரசிடமிருந்து அதனை சார்ந்த அரசியல் பகுதிகளுக்கு அங்கு வாழும் மக்கள் அதற்கு அரசியல் ரீதியாக விசுவாசமாக இருப்பார்கள் என்ற நிபந்தனையுடன் வழங்கப்படுறது தான் வந்து தன்னாட்சி அதிகாரத்தை குறிக்கிறது. ஸோ தன்னாட்சினா என்ன அப்படிங்கிறத வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக பழங்கால ரோமானிய அரசிலும் நவீன ஆங்கிலேய அரசிலும் பொதுப்படையான அம்சங்களாக இது இருந்திருக்குது. அடுத்ததாக 1980களில் அயர்லாந்தில் தன்னாட்சி இயக்கம் முடுக்கம் பெற்றதை அடுத்து அயர்லாந்து அரசு சட்டத்தின் கீழ் வட அயர்லாந்தின் 6 நாடுகளிலும் பிறகு தெற்கில் ஆங்கிலோ அயர்லாந்து ஒப்பந்தத்தின் கீழ் எஞ்சிய 26 நாடுகளிலும் தன்னாட்சி அமைய பெற்றதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1980 வந்து அயர்லாந்தில் தன்னாட்சி இயக்கம் முடுக்கம் பெற்றதை அடைந்து அயர்லாந்து வந்து விடுதலை பெற்றிருக்குது. அடுத்ததாக பார்க்கும்போது 26 நாடுகள் அதன் பின்னராக வந்து தன்னாட்சி இதை வந்து அமைய பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பெசன்ட் அம்மையாரின் தன்னாட்சி இயக்கம் காங்கிரஸ் கட்சியிடமிருந்து எந்த அறிகுறியும் தென்படாத காரணத்தால் செப்டம்பர் 1916 மதராஸில் தன்னாட்சி இயக்கத்தை அன்னி பெசன்ட் தொடங்கினார். ஸோ ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க இல்லையா, காங்கிரஸ் வந்து தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிக்கணும் இல்லாட்டா நானே வந்து தொடங்கிடுவேன்ற மாதிரி. அதனால் செப்டம்பர் 1916 மதராஸில் அன்னி பெசன்ட் அம்மையார் வந்து தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினாங்க. கான்பூர், அலகாபாத், பனாரஸ், மதுரா, கள்ளிக்கோட்டை, அகமது நகர் ஆகிய இடங்களிலும் இந்த இயக்கத்தின் கிளைகள் வந்து அமைந்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்தியாவின் விசுவாசத்தின் விலை இந்தியாவின் விடுதலை என்று அவர் அறிவித்தார். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னது யாருன்னு கேட்கலாம், அன்னி பெசன்ட் அம்மையார். அடுத்ததாக நேரு, முகமது அலி ஜின்னா, சக்கரவர்த்தி, ஜிஜேந்திரலால் பானர்ஜி, சத்யமூர்த்தி, கலிகுஸ்மான் ஆகியோர் வந்து இந்த இயக்கத்தில் உறுப்பினர்களாக தங்களை இணைத்து கொண்டதால் இந்த இயக்கத்தின் பிரபலத்தை அறிய முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னாட்சி இயக்கம் எவ்வளோ ஃபேமஸுங்கிறத இந்த ஃபேமஸான தலைவர்கள் அங்கே இருக்கிறத பற்றி நம்ம அறிஞ்சிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக இயக்கத்தின் கூட்டங்களில் கலந்து கொள்ள மாணவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்த தன்னாட்சி இயக்கத்தில் கலந்துக்கிறதுக்கு மாணவர்கள் போனால் அவங்களுக்கு இங்கிலாந்து அரசு வந்து தடை விதித்தது. ஜூன் 1917 பெசன்ட் மற்றும் அவரது கூட்டாளிகள் பிபி வாடியா, ஜார்ஜ் அருண்டேல் ஆகியோர் வந்து அரசியல் காரணங்களுக்காக ஊட்டியில் வந்து சிறைபிடிக்கப்பட்டாங்க, அவங்கள வந்து கைது செஞ்சுருக்காங்க. பெசன்ட் அம்மையாருக்கு ஆதரவாக சரியா சுப்பிரமணியம் அரச பட்டத்தை துறந்தார். ஸோ இந்த மாதிரி தன்னாட்சி இயக்கத்தில் வந்து மாணவர்கள் கலந்துக்கக்கூடாது, அதுக்கப்புறமா இந்த மாதிரியான தலைவர்கள் யாரெல்லாம்னா அன்னி பெசன்ட் அம்மையார், அதோடு அவரது கூட்டாளிகள் பிபி வாடியா, ஜார்ஜ் அருண்டேல் இவங்கள வந்து வேறு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஊட்டியில் வச்சு. இதன் காரணமாக பெசன்ட் அம்மையாருக்கு ஆதரவாக சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் வந்து தன்னோட நைட்ஹுட் பட்டத்தை வந்து துறந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்னி பெசன்ட் அம்மையார் கைது பண்ணப்பட்டதால் அடுத்தது மதன்மோகன் மாளவியா, சுரேந்திரநாத் பானர்ஜி போன்ற தலைவர்கள் தங்களை தன்னாட்சி இயக்கத்தில் தீவிரமாக இணைத்துக் கொண்டனர். தலைவர்கள் விடுதலையாகாவிட்டால் சட்டமறுப்பு இயக்கத்தை அரசுக்கு எதிராக பயன்படுத்துவது குறித்து 1917 ஜூலை 28 அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் திலகர் வற்புறுத்தினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அன்னி பெசன்ட் அம்மையாரை விடுதலை பண்ணாட்டா நாங்கள் வந்து சட்டமறுப்பு இயக்கத்தை வந்து கையில் எடுப்போம் அப்படின்னு திலகர் வந்து கூறியிருக்காரு.
அடுத்ததாக காந்தியடிகளின் உத்தரவின் பேரில் ஜம்னாதாஸ், துவாரகாதாஸ், சங்கர்லால் பன்கர் ஆகியோர் பெசன்ட் மற்றும் இதர தலைவர்களை சிறைப்பிடித்த நடவடிக்கைகளை ரத்து செய்ய கோரி 1000 நபர்களிடம் கையெழுத்து வாங்கி பெசன்ட் அம்மையார் சிறைப்பிடிக்கப்பட்ட இடத்துக்கு பேரணியாக சென்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரோட பேரில் தலைமையிலன்னு பார்த்தா காந்தியடிகள் உத்தரவோட பேரில் 1000 பேர், அதாவது 1000 பேர்கிட்ட வந்து சைன் வாங்கி அன்னி பெசன்ட் அம்மையாரை விடுதலை பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்த நோக்கி பேரணியாக போயிருக்காங்க. எதிர்ப்பு வலுத்ததை அடுத்து சிறைப்பிடிக்கப்பட்ட தலைவர்கள் விடுதலை செய்யப்பட்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட எதிர்ப்பு அதிகமாகவும் பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து விடுதலை பண்ண தலைவர்களை சாரி சிறைப்பிடித்த தலைவர்களை விடுதலை பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக தன்னாட்சி நிறுவனங்கள் மற்றும் பொறுப்பான அரசு என்பதே இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சியின் குறிக்கோள் என்று புதிய வெளியுறவு அமைச்சர் மாண்டேக்கு 1917 August 20 அறிவித்தார். ஸோ தன்னாட்சி இயக்கங்கள், நிறுவனங்கள் மற்றும் பொறுப்பான அரசு என்பதே இந்தியாவோட பிரிட்டிஷ் ஆட்சியின் குறிக்கோள். ஸோ இவங்கெல்லாம் இவ்வளோ தூரம் பண்ணவும் பிரிட்டிஷ் அரசாங்கம் வந்து கொஞ்சம் இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ September 1917 அவர் விடுதலையான போது அவர் 1917 இந்திய தேசிய காங்கிரஸ் கல்கத்தா மாநிலத்திற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ அன்னி பெசன்ட் அம்மையாரை வந்து விடுதலை பண்ணதுக்கப்புறமா அதன் காரணமாக அவர் வந்து 1917 இந்திய தேசிய காங்கிரஸ் கல்கத்தா மாநிலத்திற்கு தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஸோ 1917 காங்கிரஸ் கல்கத்தா மாநிலத்திற்கு தலைமை தாங்கியவர் யாருன்னு கேட்கலாம், அன்னி பெசன்ட் அம்மையார். அடுத்ததாக தன்னாட்சி இயக்கத்தோட முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. காந்தியடிகளின் சத்தியாகிரக போராட்டங்களில் முதன் முதலில் ஈடுபட்டோரில் பலர் தன்னாட்சி இயக்க உறுப்பினர்கள். அடுத்ததாக அனைத்து வித பிரிவுகளை தாண்டி காங்கிரஸ், முஸ்லீம் லீக், பிரம்மஞான சபையாளர்கள், தொழிலாளர் அமைப்பினர் என பலதரப்பட்ட உறுப்பினர்களை கொண்ட முதல் இந்திய அரசியல் இயக்கமாக தன்னாட்சி இயக்கம் விளங்கியது. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக தன்னாட்சி இயக்கத்தோட வீழ்ச்சின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியன் அன்ரஸ்ட் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் வேலண்டைன் சிரோலிக்கு எதிராக தாம் தொடுத்த அவதூறு வழக்கை நடத்துவதற்காக September 1918 திலகர் பிரிட்டனுக்கு சென்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கேட்கலாம், இந்தியன் அன்ரஸ்ட் அந்த புத்தகத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கலாம், வேலண்டைன் சிரோலி. அடுத்ததான் இங்கே பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. பிரிட்டிஷ் அரசின் கீழ் இந்தியா தன்னாட்சி பெறுவது அல்லது கனடா, ஆஸ்திரேலியா ஆகியவற்றின் வழியில் தன்னாட்சி பகுதிக்கு தகுதியை பெறுவது ஆகியவற்றுக்காக பிரிட்டிஷ் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவை கோருவதற்காக இந்திய காமன்வெல்த் லீக் மற்றும் தன்னாட்சி இயக்கம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்னென்னா பிரிட்டிஷ் அரசோட தன்னாட்சி, பிரிட்டிஷ் அரசுக்கிட்டேருந்து இந்தியா தன்னாட்சி பெறுவது, இல்லாட்டா கனடா, ஆஸ்திரேலியா அந்த பகுதிகள் இருக்கு இல்லையா, கனடியா, ஆஸ்திரேலியா அந்த நாடு இருக்கு இல்லையா, அந்த நாடுகள் மாதிரி தன்னாட்சி பகுதிக்கான தகுதியை பெறுவது, இந்த விஷயங்களுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர்களோட ஆதரவை கோருவதற்காக இந்திய காமன்வெல்த் லீக் என்று தன்னாட்சி இயக்கம் பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது தன்னாட்சி இயக்கம் எதற்காக காரணம், எதற்காக இந்த காமன்வெல்த் லீக் அப்படின்ற பெயர் மாற்றம் செய்யப்பட்டதுன்னு கேட்டால், தன்னாட்சி இயக்கத்தை வாங்குறதுக்காக எந்த மாதிரியான பெயர் மாற்றம் செய்யப்பட்டதுன்னு கேட்டால் காமன்வெல்த் லீக் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. பின்னர் 1929 இந்திய லீக் என்று வி கே கிருஷ்ணமேனன் மாற்றம் செய்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தன்னாட்சி அப்படிங்கிறது காமன்வெல்த் லீக்காக மாறி இருக்குது, அதுக்கப்புறமா 1929 இந்திய லீக் அப்படின்னு கிருஷ்ணமேனன் வந்து பெயர் மாற்றம் செஞ்சுருக்காரு. அடுத்ததான் போரின் தாக்கம் கொடுத்துருக்காங்க. இது வந்து முதல் உலகப் போரோட தாக்கம். மிதவாத தேசியவாதிகள் மற்றும் முஸ்லீம் லீக்கின் ஆதரவை பெரும் நோக்கிலும் தீவிர தேசியவாதிகளை தனிமைப்படுத்தும் நோக்கிலும் பிரிட்டிஷார் வந்து 1909 மிண்டோ மார்லி சீர்திருத்தங்களை நிறைவேற்றினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ மிண்டோ மார்லி சீர்திருத்தம் இப்போங்கிட்ட 1909 தங்களுக்கு வழங்கப்பட்ட தனி தொகுதிகளை முஸ்லீம் லீக் வரவேற்றது. ஸோ 1909 என்ன மிண்டோ மார்லி சீர்திருத்தத்தில் கொடுத்துருப்பாங்கன்னா முஸ்லீம்களுக்கான தனி தொகுதிகளை கொடுத்துருப்பாங்க. காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினராக ஏற்கனவே இருந்த முகமது அலி ஜின்னா அவர்களில் முக்கியமானவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முஸ்லீம்களுக்காக அதிக சீர்திருத்தங்களையும் கோரினவர் யாருன்னு கேட்டாலும் அதுவும் முகமது அலி ஜின்னா தான். அடுத்ததாக முதல் உலகப்போர் பிரிட்டனின் சிரமத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்த புரட்சியாளர்கள் விரும்பினர். கதார் இயக்கம் அவற்றின் வெளிப்பாடுகளில் ஒன்றாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கதார் இயக்கமும் தொடங்கப்பட்டிருக்குது. கதார் அப்படின்னா கிளர்ச்சி அப்படின்ற பொருள். அடுத்ததாக October 1916 வந்து இம்பீரியல் சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்து மற்றும் முஸ்லீம் உறுப்பினர்கள் அரச பிரதிநிதிக்கு எழுதிய கடிதத்தில் வந்து போருக்கு பிந்தைய சீர்திருத்தங்கள் குறித்து வலியுறுத்தினர். அதாவது போருக்கு அப்புறமா எங்களுக்கு வந்து விடுதலை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பித்தாங்க.
காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் 1916 நவம்பர் மாதம் கல்கத்தாவில் சந்தித்து இந்த கடிதம் குறித்து விவாதித்தன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 1916 லக்னோ ஒப்பந்தம், இதில் வந்து ரெண்டு பேரும் சேருவாங்க இல்லையா, அதுதான் கொடுத்துருக்காங்க, இந்து மற்றும் முஸ்லீம். திலகரும் அன்னிபெசன்ட் அம்மையாரும் தன்னாட்சி குறித்து அறிவுறுத்தினர். அவர்களது முயற்சிகளில் விளைவாக பம்பாய் மாநாட்டில் தீவிர தேசிய தன்மை கொண்டவர்களை திரும்ப சேர்த்து கொள்ள ஒப்புக்கொள்ளப்பட்டு அதனைத் தொடர்ந்து காங்கிரஸின் அமைப்பு விதிகளில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன. அதாவது தீவிரவாதிகளும் தேசியவாதிகளும் வந்து சேர்ந்தாங்க இல்லையா, அதை சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் முஸ்லீம் லீக் தன்னாட்சி இயக்கம் ஆகியன தங்களுடைய வருட மாநாடுகளை லக்னோவில் நடத்தியதால் 1916 முக்கியத்துவம் பெற்றது. ஸோ 1916 என்னெல்லாம்னா காங்கிரஸும் முஸ்லீம் லீக்கும் சேர்ந்திருக்கு, அதோட தீவிரவாதிகள் தேசியவாதிகளும் சேர்ந்திருப்பாங்க, தன்னாட்சி இயக்கமும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கும். காங்கிரஸ் தலைவர் அம்பிகா சரண் மஜும்தார் தீவிர தேசியத்தன்மை கொண்டவர்களை வரவேற்றார். ஸோ அந்த நிகழ்ச்சிக்குன்னு சொல்லலாம். அடுத்ததாக இங்கே ஒரு பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. சோகன் சிங் பக்னாவை தலைவராக கொண்டு பசிபிக் பிரதேச இந்துஸ்தான் அமைப்பை சான் ஃப்ரான்சிஸ்கோவில் வசித்த லாலா ஹர்தயால் வந்து 1913 நிறுவியிருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. அடுத்ததாக இந்த அமைப்பு கதார் கட்சி என்று அழைக்கப்பட்டது. நம்ம பார்த்தோம் இல்லையா கதார் அப்படிங்கிறது. ஸோ கதார் என்றால் கிளர்ச்சி என்று பொருள், உருது மொழியில் கதார்னு சொல்கிறாங்க. அமெரிக்கா மற்றும் கனடாவில் குடியேறிய சீக்கியர்களை பெரும்பாலும் இந்த கட்சியில் இடம்பெற்றிருந்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கதார் இயக்கத்தில் கதார் என்ற பத்திரிகையும் இக்கட்சி வெளியிட்டது. ஸோ கதார்ன்ற பேர்லேயே வந்து கட்சியும் வச்சுருக்காங்க, அதோட பத்திரிகையோட பேரும் கதார் தான். 1913 நவம்பர் முதல் தேதி சான் ஃப்ரான்சிஸ்கோவில் இது பதிக்கப்பட்டு வெளியானது. பின்னர் உருது, பஞ்சாபி, இந்தி மற்றும் இதர மொழிகளிலும் வெளியானதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கதார் கட்சி வந்து எப்போவும் வெளியிடப்பட்டதுன்னு கேட்டால் 1913 நவம்பரில் எங்கன்னு கேட்டால் சான் ஃப்ரான்சிஸ்கோவில். இந்திய சுதந்திர போராட்டத்தில் கதார் இயக்கம் மிக முக்கிய அத்தியாயமாகும். கோமக டமரு என்று பெயரிடப்பட்ட கப்பல் இந்தியாவில் இருந்து குடியேறியவர்களுடன் கனடாவில் இருந்து திரும்பியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியா திரும்பியவுடன் பிரிட்டிஷ் போலீஸாருடன் ஏற்பட்ட மோதலில் அந்த கப்பலில் இருந்த பல பயணிகள் கொல்லப்பட்டனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கப்பலோட பேர் வந்து கோமக டமரு. இதில் யார் இருந்தாங்கன்னு பார்க்கும்போது இங்கே இருந்து அதாவது சுதந்திர போராட்டத்தில் கதார் இயக்கம் பற்றி முக்கியத்துவமாகும். இதில் இருந்தவங்க யாருன்னு கேட்கும்போது இந்தியாவிலேருந்து கனடாவுக்கு குடிபெயர்ந்தவர்கள் அவங்க தான் இந்த கப்பலில் இருந்திருக்காங்க. இந்த நிகழ்வு இந்திய தேசிய இயக்கத்திற்கு ஆழமான வடுவை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமா அதாவது இந்த பேஜில் இருந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். தேங்க்யூ.